வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய நடிகர் விசால் அவர்களுக்கு மேலும் 2 வாரங்கள் உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு அடுத்த மாதம் அக்டோபர் முதல் அமலாகிறது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள சூழலில் கலந்தாய்வு நடைபெறும் நாளிலேயே கல்வி கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்று மருத்துவக் கல்வி இயக்குநரகம் புதிய நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் காந்தி MP அவர்களின் 3வது நாள் இந்திய ஒற்றுமைக்கான நடைப்பயணத்தை நாகர்கோவிலிருந்து தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்களின் மாத ஓய்வூதியத்தை 3000 உயர்த்தி வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று வாரியத் தலைவர் பொன் குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வருகின்ற நவம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆவணி மாத கிரிவலம் இன்று மாலை தொடங்குகிறது. சுங்க கட்டணத்தில் இருந்து மத்திய அரசு விலக்களிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்நாட்டு விலை உயர்வை குறைக்க செப்டம்பர் 9 இன்று முதல் அரிசி ஏற்றுமதிக்கு 20% வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஆணையை பதிவுத்துறை தலைவர் வெளியிட்டுள்ளார். MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நடிகர் ராஜேஷ் அவர்களை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களை தடை செய்ய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நள்ளிரவு முதல் அடுத்த மாதம் 31 வரை 2 144 தடை உத்தரவு பிறப்பித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி தாம்பரம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த ரயில் சேவை ஜனவரி 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வருகின்ற செப்டம்பர் 10 ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் புதிய பணிகளை தொடங்கியும் வைத்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுடன் இருக்கும் உதவியாளருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 757 கூடுதல் பயணிகளுக்கு உதவித்தொகை வழங்க 90,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களில் 67,787 தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் திருதேவ் விநாயகா என்ற மாணவர் 705 பெற்று தமிழகத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 11 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மேலும் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு திட்டம் தொடங்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 12 ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,880 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 60 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.